வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவின் தொற்று அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதியிலிருந்து முழு ஊரடங்கு போட்டிருந்தாங்க. மே 24ஆம் தேதி வரைக்குமே தளர்வுடன் கூடிய ஊரடங்கு தாங்க இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொரோனாவின் தொற்று குறையாத காரணத்தினால தளர்வுகளின்றி ஊரடங்கு மே 31ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடைகள் வந்து எதுவுமே இயங்குறதுக்கு அனுமதி கொடுக்கலங்க. அத்தியாவசிய தேவைகளுக்குடைய கடைகள் மட்டும்தான் இயங்குறதுக்கான அனுமதி கொடுத்துருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கே தேடி காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் வீடுகளுக்கே 12 மணி வரைக்கும் வந்து விநியோகம் செய்வதற்கான அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனாவின் தொற்று இன்னும் வந்து குறையாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு நீட்டிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் வந்து நேற்று நடைபெற்றதுங்க. இதனைத் தொடர்ந்து மிகவும் அதிகமாக பாதிக்க இருக்கக்கூடிய 6 மாவட்டங்கள் என்னென்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கோவை, திருப்பூர், திருச்சி, சேலம், மதுரை. ஸோ இது மாதிரியான 6 மாவட்டங்களில் வந்து கொரோனாவின் தொற்று ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையை விட கோவை வந்து ரொம்ப அதிகமான தொற்று இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் வந்து முழு ஊரடங்கு வந்து மேலும் 1 வாரத்திற்கு நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மே 31ஆம் தேதி பிறகு மீண்டும் வந்து முழு ஊரடங்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. மீண்டும் நீட்டிக்கப்படக்கூடிய இந்த ஊரடங்கானது தளர்வுகளின்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மே 31ஆம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே 29 மற்றும் மே 30ஆம் தேதிகள் வந்து கடைகள் இயங்குவதற்கான அனுமதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தகவல் வெளியே இருக்குங்க. ஸோ கடந்த முறை வந்து கொடுத்தது போலவே வந்து கடைகள், மளிகை கடைகள், காய்கறி கடைகள் இயங்குவதற்கு அனுமதி கொடுப்பாங்க. பெரிய ஷாப்பிங் மால் இது மாதிரி இருக்கக்கூடிய கடைகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பேருந்துகள் இயக்குவதற்கான அனுமதியும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாளையும் நாளை மறுநாளும் வந்தும் கடைகள் இயங்குவதற்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு சொல்லியும் பஸ்கள் வந்து ஓடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியிருக்குங்க. இதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான உடனே நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ண ரெடியாக இருக்குங்க. ஓகே விவசாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே விவசாயம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.